விசுக்கு மாதிரி ஆடணும்னா ரெண்டு இளநீத்தே நம்ம கட்டி வச்சுக்கிறான். சரி அது எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிச்சாத்தான் பேச்சு வரும் பாட்டு வரும். 1.5 வருஷமா தூக்கந்தே வந்துச்சு வீட்டுல. சரி எப்படி இருந்தாலும் சரி, நடந்த வேலையை பாப்பா, முடிஞ்சே செய்வான், செய்ய தெரியல போயிட்டே இருப்பான். எதையாவது என்ன நீ என்ன செய்ய சொல்றீங்களா? தெரிஞ்சா செய்யலாம், தெரியலன்னா போயிட்டே இருக்கான். அப்ப உட்காந்து செய்வன செய்யி, அதுதான் எனக்கு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னன்னே தெரியல எனக்கு. சரி நேரம் வச்சுதான் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. இன்னைக்கு தரத்திலே முடிச்சு ஆட்டுதடா. அண்ணா அண்ணா, இந்த பிள்ளைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் குண்டி வருதுன்னா உலகத்தை விட்டு போறாடா. தேவையில்லாம பேசுற மரியாதை ஏய், தேவையில்லாம நான் பேசல. மூஞ்சி முகம் கடி படுத்து போடுற அறி இருக்கா, சூடு இருக்கா, சொர்ண இருக்கா, மேல இருக்கா, கீழ இருக்கா, ஒட்டிட்டு இருக்கா, நீடி இருக்கா, நீ எல்லாம் நாமல இருந்து வந்திருக்க. என்னையும் பாருங்க, அப்படி அத்தனை பாட்டு ஆளுகளையும் முகர கடையும் பாரு, முகர கடையில உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஆம்பளைதானா? வெக்கமா இருந்தா என்ன மயிர் பொண்ணோட வரேன். ஏய், அதெல்லாம் இல்லாம தான் நீ என் கூட வந்திருக்கிய. இருமா, முதல்ல பொம்பளை புள்ள பொம்பளை புள்ள மாதிரி பேசு. நீ ஆம்பளை புள்ள ஆம்பளை புள்ள மாதிரி பேசப்பட. நான் தெரியாதே, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நான் தெரியாதே பேசிக்கிட்டே இருக்கேன். போற போல்ல பொட்டி கலண்டுவோ, போற போல்ல குண்ண குடிச்சு அண்ணன் காவி எடுத்து நார பக்க நரம எடுத்து நடு நம்ம சொருகி புடுங்க. அந்த நரம எடுத்து திருப்பி உன் வாயில சொருகி புடுங்க. கண்ணண்டே முடி திருப்பி புடுங்க. ஒண்ணு புடிச்சு திருப்பி புடுவே. அது பூந்துக்கு ஏந்தி ஊத்தவே மேல. இட்லிக்கு ஏமாந்த கரத மேல. அதுக்கு பார்த்து ஏத்த மேல. போனியாருக்கு நாகதக பூந்துக்கு நோண்டி ஏத்த மேல. அப்பதான் இருக்கு நாகதக. அருவாருக்கு கால கரப மேல. தோசைக்கு ஏமாந்த கரத. போண்டாக்கு பூந்து ஏத்த மேல. இட்லிக்கு பூந்து கரத மேல. கேன பூணா மேல. சங்கத்தில் முதல்ல நீ பொம்பளை புள்ள வந்து பொம்பளை புள்ள மாதிரி சண்டைக்கு வரியோ? என்ன கட்டிக்கிட்டியா? நீ சண்டைக்கு வரியா? ஆமா வந்து பாரு, சண்டைக்கு வந்து பாரு. இருமா பிரேமத்துக்கு பொலந்த பிரேம பண்ணது தெரியுமா? என்ன பத்தி பொலந்துருவனா? அது தேசமால எப்படி முண்டாதே போல. ஏய் பொம்பளை, அதுல நான் பாது நான் பாது. பொம்பளை புள்ள மாதிரி முதல்ல. ஏய் நீ ஆமா புள்ள ஆமா புள்ள மாதிரி பேசுறீங்க. நான் பேச தெரியுமா? ஏய் உனக்கு தான் தெரியுமா? அதியாமா பேசுற பொம்பளை இருந்தா குடும்ப மஜ்ரோட வளரும். ஏய் ஆம்பளை அப்படி பேசினா அட்ட ஒரு மயிர் காது நடிக்க தெரியும். இந்த பாக்குறக்கு இவர் இந்த இவர் வயசு என்ன? 60 வயசு. எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு? ஒன்னே என்ன பாக்குறதுக்கு தான் வந்திருக்காரு. இல்லையா வருவாரா? அது மட்டும் இல்ல, வீட்டுல சண்டை, அந்த அக்கா திட்டி புரிச்சு இங்கிட்டு போய் தூங்கிட்டு காலையில ஓம்னு வந்திருக்காரு. எப்பவுமே இந்த
யார் உங்க ஊருக்கு எங்க இருக்கு எங்க காணோம் அம்புட்டு 100 நாள் வளாத்துற சாப்பிறது தந்தினே உட்கார்ந்திருக்க கம்பெனி மாதிரியா இருக்குவாரு அந்த வேலைக்கு போற வயசுல நான் வள தாத்தாக்க தூக்கிட்டல சோட்ட கட்டிக்கிறது ஒரு வாட்டுக்கல்ல தண்ணி ஒரு துண்டு ஒரு சாந்து சட்டி எதுக்கு தலைக்கு வச்சு படுத்துக்கிறேன் அங்க கொண்டே வாருங்க கம்மாக்கற இறக்கி வாங்க இறக்கிட்டு உட்கார்ந்து துண்டை விரிச்சு உட்கார்ந்து வெத்தலாக்கு போட ஆரம்பிப்பா வெத்தலா போலே உங்க பேசுற ஆண்டி கல்பாயி உனக்கு தெரியுமா சுப்பிரமணி கொண்டாட்டிய தங்கராஜன் வச்சிருக்கா நம்மள உனக்கு தெரியுமா ஐயோ ஊருக்குள்ள யாராவது சுப்பிரமணின்னு இருக்க போறாரு யாரோ வெள்ளையும் ஜலையுமா போறானா வாரானா மோட்டர் பைக்ல வர்றோம் தெரியல போறேன் டிர்ரு சத்தம் கேக்கு பைக் காக்கணும் ஏன் நீங்களே நானே அப்படி பேசுறமா நீங்களும் அப்படி தானா பேசுறீங்க இருமா இந்தரே இவளோ நாங்க எவ்வளவு பொறுமையா இருக்கோம் உங்க வர்க்கத்திட்ட இப்ப ஒரு விஷயத்தை சொல்லு குமார் ஒண்டியா கொண்டாட்டிய முனிராஜ் வச்சிருக்கானு இப்ப சொல்லு ஐயோ முனிராஜ் யார் இருக்கீங்களா ஒரு மணிக்குல வெளிநாடு அந்தமான் போயிரலாம் ஏன் பங்காளி அப்படி இல்ல ஏ எங்க வர்க்கத்துக்கு சுட்டு போட்டாலும் பேச வராது உங்க வர்க்கத்துல தண்ணி அடிச்சிட்டேனா இருமா ஏ மச்சான் அந்த விஷயத்தை வந்து சொல்ல நான் பங்காளி நான் பங்காளி எப்படி தெரியுமா எப்படி ஒரு கட்டிங்க காட்டு கட்டிங் கூட போச்சுனா அடே சுப்பிரமணி கொண்டாட்டி நான் தான வச்சிருக்கேன் யாரோ ஒரு குடும்பம் என்னதான் என்றால் பொறுமையின் பொக்கிஷம் ஆம்பள பொறுமையின் பொக்கிஷம் பொம்பள நாங்க எங்க வகையில நீங்க பொறுமையின் பொக்கிஷம் பொம்பள பொறுமையா இருக்க முடியுமா உங்களுக்கு என்ன செய்யணும் நாங்க நீங்க என்ன செஞ்சா முடியா நான் கேக்குறேன் நான் செய்ய முடியாது என்னால முடியாதியா எங்க வர்க்கம்ல ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து அமைதியா உட்கார்ந்திருக்காங்க உங்க வர்க்கம்ல அப்படி உட்கார்ந்திருக்கங்களா நீங்க அமைதியா இருக்கீங்களா ஏ இல்லையா எங்க வர்க்கத்தை பாருங்க எங்கயாவது ஒரு சத்தம் வந்தா ஒண்ணு தூங்குறாங்க என்ன வாய பத்தி சும்மா இருக்காங்க உங்க வர்க்கத்தை லேசா பைப் அஞ்சகல சுடிதார் உங்க உங்க வர்க்கத்தை பைப்புல தண்ணி குடிக்கையில பார்த்தோம்னா தெரியும் ஏ அங்கி லேசா யாரா குறத்தை இடிச்சதால அது கேவல முண்ட போய் பொண்ணே தெரியாது நீ அவன குடிக்கிற பைக்கில அவன தெரியாது கேவல சிரிக்கி நீ அவன வச்சிருக்க இவன வச்சிருக்க சொல்ற ஆளுங்க என்ன சுட்டு போ அப்படியே பேசுற ஆமா எங்க தெரியாத பேசுற பாக்குற எங்க தெரியாதா நீ இதே வேலைய தான் தெரியறியா நீ இவள பேசி பேசுறீங்களே ஏ முதல்ல ஆம்பள அப்படி பேசுற அட்ட தெரியுமே ஒண்ணேல கல்யாணம் பண்ண போற புதன்கிழமை திரும்பி வர வேண்டியதா யா செவ்வாய் கிழமை பசி இல்லையா எதுக்கு புதாலமே திரும்பி வரா இப்பெல்லாம் பஸ் ஃப்ரீயா விட்டுருக்காங்க நீங்க ஏதாவது ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் கோச்சிட்டு எங்க அம்மா அப்பா வீட்டு கிளம்பி அது உண்மைதான் ஆனா ஒண்ணு நீ போற கொஞ்சம் யோசனை பண்ணி தான் போவணும் ஏ டவுன் பஸ் எப்போ வரும் பார்த்து தான் போவணும் அது வேறயா நாங்க அப்படி இல்ல மைராஜ் போறி கோத்த அப்படி சொல்லி பைக்ல போயிட்டே இருமா எத்தனை நாளைக்கு போவீங்க எத்தனை நாளைக்கு என்ன போவோம் கணக்கு சாப்பிட மறுபடியும் வருவாங்க ஏ அப்படி சொல்லுவா எங்க எங்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க ஏன்பா டிக்கெட் எடுப்பாங்க ஏன்னா நாங்க கூட கூட காசு வாங்கல அந்த அளவோட சண்டை போ தண்ணியை போட்டு அவங்களே அடிப்போம் என்ன விருந்தாடி முதல்ல தலையில நெருப்பு வச்சு விட்டுறோம் அது மசர் அதிகமா இருக்குமா கறி குழம்புல மூட்டு புளியை கரைச்சு ஊத்து நல்லா இருக்கும் குழம்பு எதுல கறி குழம்புல இம்பட்டு புளி கறி குழம்புல புளியா இம்பட்டு புளி எப்படி ஒண்ணே அந்தால வத்திட்டு இருக்காங்க ரூம்ல கறி குழம்புல புளி வைக்கறாளம்டா சாமா இங்க வா போ கறி குழம்புல புளியை கரப்பியா சாம்பார்ல சாம்பார்ல வந்து இதெல்லாம் கலப்பா சாம்பார்ல வந்து என்ன கலப்பாங்க மைதா மாவா மைதா மாவு இல்லடி இது சத்து மாவு ஆள பத்தி ஆமா சரி புளி குழம்புல புளி குழம்புல எல்லாம் புளி ஊத்த கூடாது புளி குழம்பு கெட்டு போயிடும் உனக்கு எதன் சொல்லி கொடுத்தா சமைக்கிறதுக்கு நீதா ஐயோ ஏன் மேல பழைய போடுறாள் கடைசியில ஏமா இவ்வளவு விஷயம் பேசுறீங்களே எப்படியா எங்க ஆம்பளை நீங்க முதல்ல நிம்மதியா வாழ விரியலா ஏன் உங்களை நாங்க என்ன வாழ விரியலா போனாலும் உங்க பிரச்சனை என்ன பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஒரே விரதம் தான் செவ்வா திங்கக்கிழமை ஒரு கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை மாரியாத்தா புதன்கிழமை ஒரு கோயில் தான் புயலக்கிழமை சாய்பாபா வெள்ளிக்கிழமை முனியா கோயில் சனிக்கிழமை பெருமா கோயில் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு விரதம் என்ன எதுக்கு விரதம் இருக்கேன்னு நான் கேக்குறேன் புருஷன் நல்லா இருக்கன்ற ஒரு காரணத்துக்காக தன்னை தானே வற்புறுத்திக்கிட்டு உங்களுக்காக நாங்க தான் விரதம் இருக்கோம் புருஷன் நல்லா இருக்கணும்னு நீங்க விரதம் இருக்கீங்க
ஒரு வாரத்துல எத்தனை நாள் ஏழு நாள் எத்தனை நாள் விரதம் இருக்கீயா ஏழு நாளுமே இருப்போம் ஏழு நாள் விரதம் இருந்தா புருஷன் புலந்துறேன் ஏழு நாள் விரதம் இருந்தா புருஷன் மசூர் நட நல்லா இருப்பேன் அப்ப எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ண சாமி போட ஓம் கிரீம் மசால் வடைங்க என்ன திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்ல இவங்க பார்த்தா அடியே ஆத்தி இந்த ஆடி மாசம் வந்துடப்படாது அண்ணே அருளண்ணே ஆடி மாசம் வந்துடப்படாது அந்த சேவப்பு சேலை கட்டிக்கிட்டு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி கார்த்திக் மாசம் வண்டி குணங்கிரு நீ கவலைப்படாத நல்லா இருக்கும் ஐயோ சைடு வந்து பாக்க வந்தியா யூட்டன் போட்டு இங்கே உட்கார் நீ ஒரு ஆள் போகலாம் நாடாத்த ஆரம்பிச்சே ஆமா 48 நாள் போயிருக்காரு போயிருப்பாரு அவர் போறதுல நம்மள காட்டுல இதா இருப்பாரு போல ஆமா நீங்க இதுக்கு மேலே உட்கார்ந்து போயிருவாரு ஆமா 48 நாள் நாங்க விரதம் இருக்கோம் நாங்க விரதம் இருக்கிற இந்த பொண்டாட்டி நம்ம புருஷங்கள் சொல்லப்பாரு பாங்கசாமி சாமி டிஃபன் சாப்பிடுறீங்களா இட்லி சாப்பிடுறீங்களா இட்லி சாப்பிடுறீங்களா தோசை சாப்பிடுறீங்களா தோசை சாப்பிடுறீங்களா மத்தியானத்துக்கு பாயாசத்தோட வைக்கட்டுமா பாயாசம் வைக்க என்ன மரியாதை 48 நாள் 49 நாள் பாக்க நம்மால கேப்ப அடிங்க ஓதா என்னது என்ன நம்மால என்னது அப்ப நம்மால கேப்ப இந்த 8 நாள் இவங்களை பார்க்கணும் இவங்க யாரு பார்த்தா சாமியே பொம்பளை பொம்பளை கும்பிடு சாமி எங்க சாய் போறிய சபரிமலைக்கு போறச்சி சபரிமலைக்கு எங்க சாய் போறிய எங்க சாய் போறிய சமயபுரத்துக்கு போற சமய அது என்ன நடிப்புன்னு கேக்குறேன் சரிமா காலதாம காரிய கேரு ஏன்னா நம்மள யாரும் குறை சொல்லிடப்படாது நம்ம டயத்துக்கு நம்ம சரியா இருந்தோம்னா இந்த அண்ணன் மாதிரியும் பேச மாட்டா வேற யாரும் நம்மள பேச மாட்டா என்னன்னு நம்ம சரியா இருந்தோம்னா நம்ம பேசிக்கிட்டே நம்ம வச்சுக்க அவங்க சொல்லிடப்படா தம்பி பப்புருக்கார தம்பி நீங்க நடிச்சது போதும் பிறந்தது போதும் உள்ள போங்கன்னு சொல்லிடப்படாது அதுக்கு முன்னாலே நம்ம மரியாதையோட உள்ள நம்ம விடுற வர நம்ம தான் வர போறோம் இன்னும் அந்த துணியை எடுக்கலையா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க புளியம்பழம் கொட்டை எடுத்த பலம் கொட்டை எடுத்த பழம் எங்க பலம் கோணலாக இருக்கும் பலம் எங்க பலம் கோணலாக இருக்கும் பழம் கையில் பிடித்தால் வளவல் என்று இருக்கும் பலம் தொண்டை கண்டால் விழுக்கன்று போகும் பலம் இருமா என்ன பாடுபாங்க நீங்க எங்க பலம் கோணலாக இருக்கும் பலம் கையில் பிடித்தால் வளவல் என்று இருக்கும் பலம் நீ சொன்ன அர்த்தம் என்ன பொந்தை கண்டால் விழுக்கு என்று போகும் பலம் ஆமா புளியம்பழம் எங்க பொந்துக்குள்ள போகும் நீங்க பழம் முடிச்சிருக்கீங்களா இல்லையா என்னது புளியம்பழம் முடிச்சிருக்கீங்களா இல்லையா புளியம்பழம் அதான் சொன்ன கறி குழம்புல ஊத்துறது அதானே புளியம்பழம் பேட்டரமா நீ பழம் முடிச்சிருக்கியா இல்லையா ஏய் இப்போ இதல கறி குழம்புல ஊத்துறது தானையா கறி குழம்புல ஊத்துறது தானையா அத கேக்குறது புளியம்பழம் முடிச்சிருக்கியா இல்லையா அதான் புளியம்பழம் ஆ ஆர்பாடு நேக்கினா புளியம்பழம்
அவர் தெரிவாரு. எங்க டவுன் காரிங்க எனக்கு எல்லாம் தெரியாதுங்க. இந்த புள்ள டவுன்ல இருந்தால நம்ம எல்லாம் கிராமத்தாலே நாலாம் ஆட்டுக்குட்டி மாப்பே மாடு மேப்பே மூணு ஆடு நாலாம் சின்ன தட்ட கூட நடத்தி எங்க அப்பா நாலு நாலு என்ன ஆட்டுக்குட்டி மேய்க்க சொன்னார். நாலு நாலு அஞ்சா நாலு தம்பி நீ கேப்ப போவேணாம்னு சொல்லிட்டார். ஏயா மூணு நாள் மூணு குட்டியை வித்துப்பிட்டேன். நீ வித்தியால யாரு கலவண்டு போயிட்டாங்களா? முக்க என்ன தொண்டி போய் முத்தம் கொடுத்துடுவா மகனே. அம்மா மனசு இருந்தா மனசு இருந்தா மாந்து புக்கு வாரி மச்சானுக்கு முத்த ஒண்ணு தாடி இந்த வாயில முத்தம் கொடுத்துட்டாலும் அப்படிதான் அப்படி சொல்லாமா நீ வரே என்னன்னு உனக்கு மட்டும் பெருமையா பேசிக்கிற நாங்களாம் உங்க கூட தானே வந்தோம் அஞ்சு பேருக்கு கொடுக்க சொல்றா அம்மா மனசு இருந்தா இது முத்தமால வேற என்ன இல்லம்மா மனசு இருந்தா மாந்த புக்கு வாரி தாலக்கார என்ன சொல்றான் தாலக்காருக்கு நீ வாயில கொடுக்க ஒரு மாதிரியா இருக்கு தலையில கொடுப்பியா அது யார் தானே பெட்டிக்கார தலையில அங்க முடியே இல்ல வேற இது நல்லா இருக்கிற கதை அடிய மனசு இருந்தா மாண்டோ சுத்து வாடி அடிய மச்ச இருந்தா மாண்டோ சுத்து வாடி Thank you.
மூணு பேர் தம்பி நீ
உனக்கு தங்கத்து வேணும் கம்முனு என்ன விளையாட்டு பண்ணவே உனக்கு ரெண்டு பாய் விரிச்சு ரெண்டு பாய் விரிச்சு மூணு தலவாணி வச்சு மூணு தலவாணி எதுக்கு ஒண்ணு எனக்கு இடுப்பு வைக்கணும்ல எதுக்கு தொப்ப தட்டும்ல ஏன் யானா அண்ணகின் தெரியும் தலவாணி வைக்க அண்ணா நீ எதானே இந்த புரியல மாதிரி பேசுறீங்க மூணு தலவாணி வச்சு வச்சு பொண்ணே படுக்க சொல்லி நீ என்ன பண்ண போறீங்க நான் கதவை சாத்திட்டு வெளிய வந்து படுத்துறேன் ஏங்க எதுக்கு சனியே மயிரை புடிச்சு இழுக்கணும்ல அதுவும் அந்த வீடியோ எடுக்கிறேன் கல்யாணத்துக்கு வாங்கல அவங்க பண்ற சீன் அந்த தோல்ல கைய போடுன்னு சொல்லுவேன் இப்படி கட்டி புடின்னு சொல்லுவேன் நம்ம பிடிக்கல அவன் கட்டி பிடிச்சா எந்த ஜாக்கிரம் இப்படி செய்யணுமா இப்படி செய்யுங்க அதான் உங்களை நான் காதல் பண்ணலாம் இருக்கிறேன் காதல் பிடிக்காதுமா உண்மைதான் Oh,
பார்த்து இறங்கிறது சைக்கிள்ல உனக்கு என்ன பேரு நவர முதல் தெய்வம் தாய் பத்து மாதம் தாய்க்கு தான் புள்ளையோட அருமதரி அம்மா சும்மா போரத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளவள அம்மாவோ அன்புக்கு முன்னால சும்மா இயரும்பு அல்லாம துசுரும்பு சேராம கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால அத்தனை சும்மா போ அன்புக்கு முன்னால அத்தனை சும்மா
பங்கா சொல்லி கொடுறே அண்ணா பொங்கி கொடு சும்மா